நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மார்ச் 16 நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் சவுக்கிதார் நரேந்திர மோடி அப்படின்னு பேர் மாற்றிருக்காரு. அது ஏன், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. நரேந்திர மோடி அவர்கள் வந்து இதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கே போனாலும் தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாரு. கட்சி மீட்டிங்காக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தமான மீட்டிங்காக இருந்தாலும் சரி, புல்வாமா தாக்குதல் சம்மந்தமான மீட்டிங்காக இருந்தாலும் சரிங்க, எல்லா இடத்துலையுமே வந்து அவருக்கு தேவையான பிரச்சாரத்தை அங்கங்கெல்லாம் போட்டுகிட்டே இருந்தார். அது நம்ம எல்லாருமே பார்த்த விஷயம்தான். இதை தாண்டி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றத ரொம்ப சீரியஸாக ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவே ட்விட்டரில் ஒரு பிரச்சாரத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள். அதுதான் சவுக்கிதார் நரேந்திர மோடி. ஏன்னா திடீர்னு அவருடைய பேரை சவுக்கிதார் நரேந்திர மோடின்னு மாற்றிட்டாருன்னு அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, சவுக்கிதார் அப்படின்னா என்ன, நம்ம சர்ச் பண்ணோம்னா பாதுகாவலர் அப்படின்னு வருதுங்க. அவர் என்ன மெசேஜ் போட்டிருக்காருன்னா, நான் இந்த நாட்டினுடைய பாதுகாவலர். இந்த நாட்டில் யாரெல்லாம் கரப்ஷனுக்கு எதிராக போராடுறாங்களோ, யாரெல்லாம் அசுத்தத்துக்கு எதிராக போராடுறாங்களோ, யாரெல்லாம் வந்து சமூக குற்றங்களுக்கு எதிராக போராடுறாங்களோ அவங்க எல்லாருமே பாதுகாவலர் தான். ஏன், இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அவங்களும் ஒரு பாதுகாவலர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு, நீங்களும் இந்த நாட்டினுடைய பாதுகாவலர் தான், நான் தனிமையாக இல்லை, எனக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்குது, நீங்கள் எல்லாருமே இந்த நானும் ஒரு பாதுகாவலர் அப்படின்ற உறுதிமொழியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் தட்டி விட்றாங்க. இது எப்படி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்லேருந்து டார்க் ட்வீட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்குறாங்க. கன்வர்சேஷன் கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிஜேபிக்கு. அது என்னப்பா டார்க் ட்வீட்ஸு, கன்வர்சேஷன் கார்ட்ஸு, இதை பற்றி ரொம்ப கிளியராக என்னால் சொல்ல முடியலனாலும் ட்விட்டர்லாம் தெரியாதவங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேங்க. நமக்கு எப்படி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே ஏதாவது விளம்பரம் வருமோ, அதே மாதிரி இந்த இந்த உறுதிமொழி சம்மந்தமான மெசேஜ் வந்து ட்விட்டரில் வந்துடும். அது நீங்கள் ஓகே கொடுத்து ஹேஷ்டாக் மேபி சவுக்கிதார் அப்படின்ற ஆப்ஷனை ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் அவங்ககிட்டருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதுதான் அந்த ஆப்ஷன் தான் இந்த டார்க் ட்வீட்ஸ் மற்றும் கன்வர்சேஷன் கார்ட்ஸ். அது மாதிரி இது வரைக்கும் 1 lakh மேற்பட்ட மெசேஜ் ரெஸ்பான்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரச்சாரத்தை இவர் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி ட்விட்டரில் ஆரம்பிச்ச உடனே அமித்ஷா அவர்களும் தன்னுடைய பேருக்கு முன்னாடி சவுக்கிதார் அப்படின்ற பேரை சேர்த்துக்கிறாரு. இன்னும் பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் பலர் இந்த மாதிரி மாத்திக்கிறாங்க தங்களோட பெயர்களை. இந்த மோடியினுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக மோடி அவர்களை தாக்குற மாதிரி சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து ட்விட்டர்லயே ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இந்திய மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் வேணும், பப்ளிசிட்டி மினிஸ்டர் தேவையில்லை அப்படின்றதாங்க அந்த கருத்து. இந்த பிரச்சாரத்துக்கு எதிராக காங்கிரஸ் தரப்புல இருந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய அந்த பிரச்சாரம் வந்து ஃபெயிலியர் ஆனது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய பெயின்லையும் உங்களுடைய ஏமாற்றத்துலையும் நாங்கள் ரொம்ப பரிதாபப்படுறோம், நீங்கள் இந்த மாதிரி இணையத்தில் ஏதாவது முயற்சி பண்ணுறதுக்கு பதில் ரியலாக ஏதாவது எஃபோர்ட் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாவது பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இன்னொரு ட்வீட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் தரப்புலேருந்தே மோடி அவர்கள் வந்து தன்னுடைய படிஸ் நீரவ் மோடி அவர்கள் கூடலாம் இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கிறதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு இன்டைரக்டாக அவரை குத்தி காமிச்சு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த காங்கிரஸோட ட்வீட்டுக்கெலாம் பிஜேபி தரப்புலேருந்து பதிலடி கொடுக்குறாங்க. பிஜேபிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது, எங்களுக்கு எந்த விதத்துலையும் இது ஃபெயிலியரே கிடையாது, இது வரைக்கும் 1 lakh மேற்பட்ட உறுதிமொழிகள் வந்து ஏற்கப்பட்டிருக்கு, அவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் போயிருக்கு. ராகுல் காந்தி அவர்களும் இந்த உறுதிமொழியை ஏற்றுக்கிட்டாருன்னா அவருக்கும் பிஜேபி தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் போகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஹேஷ்டாக் மேபி சவுக்கிதார் அப்படின்ற ஹேஷ்டாகில் மட்டும் 900,000 அதிகமான ட்வீட் வந்து போடப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டாகவே மாறி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ட்விட்டரில் பல கட்சிகளும் தங்களோட கருத்துக்களை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம தேர்தல் சமயத்தில் எப்பவும் பார்க்குறது தாங்க. இப்போ ட்விட்டரில் பார்க்குறோம், இதுக்கு முன்னாடி பிரச்சார மேடைகளில் வந்து அந்த கட்சிக்கு எதிராக இவங்களும் இந்த கட்சிக்கு எதிராக அவங்களும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் எல்லா பொதுமக்களும் கண்டு கழித்து ஒரு சலிச்சு போன ஒரு விஷயந்தாங்க. ஆனால் இப்போ இவர் பயன்படுத்தியிருக்க வார்த்தை, மோடி அவர்கள் சவுக்கிதார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஆனால் மோடி அவர்கள் இந்த சமயத்தில் சவுக்கிதார் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாதுகாவலர் அப்படின்ற மீனிங்கில். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும், புல்வாமா தாக்குதல் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்ததுலேருந்தே இவர் தான் இந்த நாட்டையே பாதுகாக்கிற மாதிரி, என்னமோ இவர் துப்பாக்கியை பிடிச்சிட்டு பார்டரில் நிற்கிற மாதிரி எல்லா மேடையிலையும் நான் தான் எல்லா அதிகாரமும் கொடுத்துருக்கேன், நான் தான் இந்த நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன்ற வார்த்தையை சொல்லிட்டுருக்காரு. மேலும் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாருங்க, சோருக்கு தான் வந்து சோர்னா தீஃப், இந்த திருடங்களுக்கு தான் வந்து பாதுகாவலர் இருக்கிறது பிடிக்காது, அவங்களோட பாதையில் வந்து பாதுகாவலர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படின்ற வார்த்தையை குறிப்பிடுறாரு. அதுக்கு என்ன மீனிங்னா, ஸோ நான் தான் இந்த நாட்டினுடைய பாதுகாவலர், என்னை வேணான்னு சொல்கிறவங்களாம் திருடங்க, அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இன்டைரக்ட் மீனிங்கில் இந்த வார்த்தையை பயன்படுத்திகிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேஞ்சிச்சுப்பா அப்படின்னு. இப்போ பாதுகாவலர்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்களை வந்து வேலியாக நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு பயிர்
பயிரெல்லாம் நாசம் பண்ணியிருக்காரு, சாப்பிட்ருக்காரு அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது, அதில் ஒரு சிலது ரொம்ப முக்கியமானது ரஃபால் டீலு, டிமானிட்டைசேஷன், இந்த மாதிரி பொதுமக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தின விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வரப்போகிற தேர்தலில் பெரிய கட்சி பெரிய தலைவர்கள்னு எதையும் பார்க்காம உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஏரியாவுக்கு யார் நல்லது பண்ணுவாங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்கன்ற குறிப்பை இங்கே சொல்லிவிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்டமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.